அதனால இதுக்கப்புறம் வந்து எதை வந்து மக்கள் முன்னால மறைக்க நினைக்கிறார் முதல்வர்? எதுக்கு லீகல் ஒப்பீனியன் போயிருக்கு? எந்த அமைச்சர்கள் மேல இவங்க சொல்றாங்க, ஆனா கோப்புகளே வந்து கவர்னர் ஆபீஸ்க்கு போகல. எல்லாத்தையும் கவர்னர் ஆபீஸ் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டத்துல எப்படி எல்லாம் வந்து அந்த தலைவர்கள் அநாகரிகமாக பேசினாங்கன்னு நீங்க பாத்தீங்க. உங்களுடைய தரம் என்பதும் உங்கள் நாகரிகம் என்பதை நீங்கள் இப்போது வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை அவமானம் வந்தாலும் மக்கள் பணியில கவனம் செலுத்திருக்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இதனால எல்லாம் எங்களை முடக்கி போட முடியாது. அதனால எனக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கோவைக்கு வரும்போதும் சரி கோவைக்கு வெளியே சரி எந்த பிரச்சனை இல்ல. அக்காவும் தம்பியுமாக ஒற்றுமையாக கட்சியை வளர்த்திட்டு இருக்கிறோம். நினைக்கிறார் முதல்வர் திமுகவினர் வந்து மேடைகள்ல எவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறார்கள், பிரதமரை பற்றி எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார்கள். இதே கூட்டத்துல நீங்களே எல்லாரும் இருந்தீங்க. எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டத்துல எப்படி எல்லாம் வந்து அந்த தலைவர்கள் அநாகரிகமாக பேசினாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அதனால மேடை நாகரிகத்தை பத்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாகரிகத்தை பத்தி எல்லாருக்கும் ஊர் அறிஞ்சதுதான். அதனால அவர்கள் பெண்களை எவ்வளவு இழிவாக பேசுவார்கள், கேவலமாக பேசுவார்கள், எப்படி ஒரு அரசியல் எதிர் அரசியல் கட்சியை சார்ந்த பெண் தலைவர்களை இழிவுபடுத்துவார்கள். அதற்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களிலிருந்து தொடங்கி ஒருத்தரும் விதிவிலக்கில்லை. அதனால் உங்களுடைய தரம் என்பதும் உங்கள் நாகரிகம் என்பதை நீங்கள் இப்போது வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். உடஞ்சு போயிருச்சு, இவங்களும் இழிவா பேசுவாங்க முன்னாடி ஒரு பேட்டியில கூட சொன்னேன். தவிர்த்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நான் வந்து அரசியல கண்ணியத்தை விரும்பக்கூடிய ஆளு. எப்பவுமே வந்து இஷ்யூஸ்க்காக நான் வந்து சொல்லுவேன். பர்சனலா யாரையும் நான் அட்டாக் பண்ணனது இல்ல. ஓகே, we have to move forward. நீங்க இன்னும் அதுலயே உட்காந்து பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்களா? வெளியில வாங்க. இன்னும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்ன வந்து அசிங்கப்படுத்தணும், இல்ல என்ன கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை அவமானம் வந்தாலும் மக்கள் பணியில கவனம் செலுத்திருக்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இதனால எல்லாம் எங்களை முடக்கி போட முடியாது. நன்றிங்க. அரசியல் அப்படிங்கிறது கட்சி அரசியல் அல்ல. அரசியல்ங்கிறது என்ன? மக்களுக்கான பணி. அதை ஒட்டி அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. கட்சி அரசியலுக்குள்ளாக கவர்னர்கள் யாரும் வருவதில்லை. அதனால அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். நன்றிங்க. மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் நீங்க சந்திக்கிறது இல்லை, தவிர்த்து இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு கூட வந்திருந்தாரு, இன்னைக்கு நீங்க சந்திக்கல, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி அவர் கோவை வரும்போது எல்லாம் டெல்லியில இருக்கிறீங்க, கோவையில இருக்கிறது இல்லை. இப்படி வேற புதுசா ஒரு கதை வேற ஒண்ணு புதுசா உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அதுல எந்த உண்மை இல்லை. இப்ப கூட மாநிலத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். என்னோடது தேசிய பணி, ஒவ்வொரு நாளும் டெல்லியோட மீட்டிங் எல்லாமே என் கையில் இல்லை. அங்கே திடீர்னு கூப்பிடும்போது நான் போக வேண்டியிருக்கு, அது அவருக்கும் தெரியும். அவர் கோயம்புத்தூர் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் மீட்டிங் இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து அடுத்த நிகழ்ச்சிகளை இங்கே பிளான் பண்ணுறோம். ஏன்னா அவரும் பிஸியாக இருக்காரு, உங்களுக்கும் தெரியும். காலையில் அவர் வரும்போது இங்கே எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் வந்து மாற்ற விரும்பலை. ஏன்னா இதை மற்றவங்களும் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறதால. அதனால் எனக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கோவைக்கு வரும்போதும் சரி கோவைக்கு வெளியே சரி எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவும் தம்பியுமாக ஒற்றுமையாக கட்சியை வளர்த்திட்டு இருக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படிங்கறத கட்சியினுடைய தலைமை அறிவிக்கும். கூட்டணி எல்லாம் இருக்காங்க, எல்லாத்தோட பேசி கட்சி சரியான நேரத்தில் அறிவிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் பாஜக ஆழமாக வேரூன்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். நன்றிங்க. நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.